கைஸ் 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 ஏன் இத்தனை கைஸ் கைஸ் ஐ குவிட் யூடியூப் சேனலை குவிட் பண்ண போகிறனோ அது மட்டும் நடக்காதுங்க. என்னோடய பேஷன் அது, எனக்கு எது இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அது தான் நான் வந்துட்டு இந்த யூடியூப் சேனல் மூலிமா நான் பண்ணிகிட்ருக்கேன். அதை நான் கண்டிப்பாக குவிட் பண்ண போகிறது இல்லை. அப்புறம் ஐ குவிட்னு போட்டுன்னு கேட்பீங்க. அது ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கலாங்க. இந்த ஒரு வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸும் பண்ணியிருக்கோம், ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம், அன்பாக்சிங் வீடியோவும் போட்டிருக்கோம். சேம் அதே மாதிரி நான் என்ன லேர்ன் பண்ணுறனோ அதை வந்துட்டு இந்த சேனலில் ஷேர் பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு ஒரு சின்ன வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு. அதுக்குன்னு நான் ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போட மாட்டேன்னு இல்லை, அதுவும் வரும். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கணும், நான் என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கணும், அது ரிலேட்டடான வீடியோஸும் நான் போடலான் இருக்கேன் நம்ம சேனலில். நீங்கள்லாம் ப்ரீவியஸ் வீடியோவுக்கு எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ ஸோ அதே மாதிரி அப்கமிங் வீடியோஸ்க்கும் சப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா இந்த வீடியோ எதுக்கு பண்ணணும்னு நினச்சேன்னா, நம்மள நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சிருப்போம். டெய்லி லைஃப்பில் நம்ம காலேஜுக்கு போவோம், ஒர்க்குக்கு போவோம், அகைன் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து தூங்கிடுவோம். தூங்குறதுக்கு முன்னாடி தான் என்னடா லைஃப் இவ்வளோ வேகமாக போகுது, நம்ம பண்ணணும்னு நினச்சது எதுவுமே நம்ம பண்ணலையே அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும். எனக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கு ஒரு நான் சொல்யூஷன் சொல்ல போகிறேன் இந்த ஒரு வீடியோவில். நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற எந்த ஒரு விஷயமா வேணாலும் இருக்கலாம். ஜிம் போகிறதா இருக்கலாம், சைக்கிளிங் பண்ணுறதா இருக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கலாம், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கலாம், புக் ரீட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை என்ன மாதிரி யூடியூப் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை டெய்லி வந்துட்டு வாட்டர் இன்டேக் கரெக்டாக எடுத்துக்கிறதா இருக்கலாம், மெடிடேஷன் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை கோபமாக இருக்கிறது கோபத்தை குறைச்சிட்டு கைண்டாக இருக்கணும்னு நினைக்கிறதா இருக்கலாம், இல்லை கொஞ்ச நேரம் பேரண்ட்ஸ் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கலாம். இட் கேன் பி எனி திங். பட் இதெல்லாம் நம்ம பண்ணாமல் நம்ம ரீசன்ஸ் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். டைம் கிடைக்கிறதில்ல, இதுக்கு மேலே பண்ணி என்ன ஆக போகுதுன்னு, நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் பண்ணுறேன், இல்லை நான் பண்ணுறதை பார்த்து யாராவது ஏதாவது சொல்லிட்டா, இந்த மாதிரி கேவலமான ரீசன்ஸ் நம்ம சொல்கிறனால தான், ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணுறதுனால தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த நம்ம பண்ணுறதே கிடையாது. அப்படி பண்ணணும்னு நினச்சாலும் நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளானுக்கு பண்ணிக்கலாம், இல்லை நியூ இயர் வரட்டும், நியூ இயர்லேருந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ண வேண்டிய விஷயத்தை நம்ம தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். இதே மாதிரி நீங்கள் ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணிகிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க. சரி நீங்கள் சொல்கிறதா சரிடா, ஹவு டு ஐ ஸ்டார்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஸ்டார்ட், ஜஸ்ட் டூ இட். நீ ஈஸியாக சொல்லிட்டு ஸ்டார்ட்ன்னு. ஆனால் என்னோடய இன்ட்ரெஸ்ட்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சுன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன், இட்ஸ் 100% ட்ரூ. நோ ஒன் கிவ்ஸ் ஷெட் அபவுட் வாட் யூ டூயிங் அண்ட் வாட் யூ கான் டூ. அகைன் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கி பண்ண வேண்டிய விஷயத்த தள்ளி தள்ளி போட்டுருந்தீங்கன்னா 50 வயசுக்கு அப்புறம், சே நான் இதை அப்போவே பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு அப்போ ஃபீல் பண்ணுறத விட, இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டூ இட் நவ். இன்றைக்கே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணாதீங்க. சேனலில் அப்கமிங் வீடியோஸ் வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு வரும். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. டூ வாட் யூ லவ் கைஸ். ஏன்னா வி ஹாவ் ஒன் லைஃப், ஒன் சோல், அண்ட் வி கிரியேட் மெமரிஸ். Bye.